வளிமண்டல வியல் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மீண்டும் எரிபொருள் வரிசையை ஏற்படுத்த அரசாங்கம் சதியா. சமையல் எரிவாயுவின் விலையில் ஏற்படவுள்ள திடீர் அதிகரிப்பு. முற்றுகையிடப்படவுள்ள கொழும்பு வெளியான முழு திட்டம். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலில் பயணம் செய்வோரும் மீன சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை மற்றும் மன்னாரூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை மற்றும் மன்னாரூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5-3 மீட்டர் வரை உயரம் வரை எழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலையை திடீரென அதிகரித்ததன் உள்நோக்கம் என்ன என்று எதிரணிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மீண்டும் எரிபொருள் வரிசையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்றும் எதிரணிகள் வினா தொடுத்துள்ளன. இதனூடாக தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் சதி செய்கின்றதா என்றும் எதிரணிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டேன் 92 பெட்ரோலின் விலையை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரித்துள்ளது. அதன்படி லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேனின் விலை 730 ரூபாவிலிருந்து 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய விலை 400 ரூபாவாகும். எனினும் ஏனைய ரக பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றின் விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை. இதனிடையே சிபெட்கோ நிறுவனத்தின் ஒக்டேன் 92 பெட்ரோல் விலை அதிகரிப்பை தொடர்ந்து லங்கா ஐஓஎஸ் நிறுவனமும் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சிபெட்கோ நிறுவனத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக பெட்ரோல் விலையை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 350-400 வரை அதிகரிக்க உள்ளதாக லிட்டோ நிறுவன தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 5ஆம் தேதி இந்த விலை திருத்தம் ஏற்படலாம் என சிரேஷ பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 700-800 ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளது. எப்படி இருப்பினும் லிட்டோ நிறுவனம் இதன் விலையை 350-400 ரூபாவினால் மாத்திரம் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நிலவும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்து வருவதே எரிவாயு விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகும். சுதந்திர தினத்தன்று கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைகளை கண்டித்தே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர். களனி பல்கலைக்கழகத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் பல்கலைக்கழக மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியின் போது போலீசார் மாணவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மீண்டும் எரிபொருள் வரிசையை ஏற்படுத்த அரசாங்கம் சதியா. சமையல் எரிவாயுவின் விலையில் ஏற்படவுள்ள திடீர் அதிகரிப்பு. முற்றுகையிடப்படவுள்ள கொழும்பு வெளியான முழு திட்டம்.